எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக இருந்தோம். அதையும் ஏற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைய வேண்டுவதற்காக உங்களுடைய துணையிலேயே கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட அறிவித்த ஆனந்த் அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறேன். உடலுப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். சட்டத்து மாவட்டத்தில் இருக்கின்ற அறிவிச்சாளர் வேலுமணி அவர்கள் 101 சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்றிருந்தால் நம்முடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. சேலத்திலும் 11-10 வெற்றி பெற்றிருந்தோம். ஆட்சி அமைப்பதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். 1-2 அறிவிப்புகள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். ஆட்சி பொறுப்பு வந்தார்கள், இன்றுவரை கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. கவர்ச்சிகரமான வாக்குறுதி அளித்தார்கள், மக்கள் நம்பினார்கள், வாக்களித்தார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் வாக்களித்த மக்களை இன்றைக்கு ஏமாற்றி விட்டார்கள். ஆட்சிக்கு வந்ததற்கு முன்பு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. ஆனால் எனக்கு முன்னாலே மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர் உடுமலைப்பட்ட ராதாகிருஷ்ணன் திருப்பதை போல பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்தோம். இந்த பகுதியில் கூட நான் வருகிற பொழுது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல். இந்த 12 பகுதியில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 12 புறவழிச்சாலை இருப்பதற்காக 45 கோடி ரூபாய் ஒதுக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின்
38 அறிவிப்பு கொடுத்து 38 குழு போட்டாங்க. குழு அரசாங்கம் அரசாங்கம் பேர் குழு அரசாங்கம் வச்சிடலாம். ஏன்னா அதற்கு அமைச்சர் இருக்கிறாங்க. நாங்க இருக்கும்போது காவிரி துறை அமைச்சர், அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர், இப்படி ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறைக்கும் செக்ரட்டரி செயலாளர் இருக்கிறாங்க, அதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதுக்கு தான் அரசாங்கமே இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு இவரெல்லாம் நம்பல. என்ன போட்ட மந்திரி நம்பல, திமுக மந்திரி நம்பல, அதே போல இந்த அரசு அதிகாரிகள் நம்பல. அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு அறிக்கை கொடுத்து அதன்படிதான் செயல்படுறாங்க. என்னைக்கு குழு அறிக்கை கொடுக்கறது, என்னைக்கு செயல்படுறது, இன்னைக்கு 15 மாசம் ஓடிக்கிட்டு ஆட்சி பொறுப்பேற்று 15 மாதங்களும் உருவாடிக்கிட்டு இருக்கு. நாலு ஒரு மாதம் போச்சு, 5 வருஷத்துல 60 அமாவாசை, 5 அமாவாசை போயிட்டு 45 அமாவாசை இருக்குது. குழு போறதுக்கே 15 மாசம் ஆயிடுச்சு. குழு அறிக்கை எப்ப கொடுத்து எப்ப அதிகாரி பரிசீலித்து எப்ப நடைமுறைப்படுத்துவாங்க? ஒரு திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக ஒரு குழுவை போட்டு மக்களை ஏமாற்றின அரசாங்கம். இப்போது இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையை திமுக அரசாங்கத்தை உணர வேண்டும். தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆட்சிக்கு வந்தவுடனே கல்வி கிடையாது. விலை உயர்வுகளால் கடுமையாக பாதிக்கிறாங்க. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, கடை வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி உயர்ந்தா மக்கள் எப்படி வாழ என்பதை சிந்திக்காத அரசாங்கம். இன்னும் இதோட கேவலமானது ஆன்லைன் சட்டம் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்துட்டு, திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தோடனே அந்த நிறுவனமும் திமுக அரசாங்கமும் உடன்பாடு எடுத்துக்கணும், மாசம் மாசம் இவ்வளவு கொடுத்தா போதுன்ட்டாங்க. அதனால நீதிமன்றத்துல சரியான முறையில வாதாடாத காரணத்தினால நிறுவனத்துக்கு சாதமா தீர்ப்பு. அப்போ இந்த துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களே தெரிவிக்கிறார், 4 மாதத்துல சட்டமன்றம் வந்து இதற்கு இயக்கப்பட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஆன்லைன் ரெவி சூதாட்டத்தை தடை செய்வோம் என்று அவர் திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்த சட்டத்துறை அமைச்சரே சொன்னார். இதுவரைக்கும் செய்யவே இல்லை. அதுக்கு ஒரு குழு போடுற, அதோட வேடிக்கை என்ன, மக்களிடத்துல போய் கருத்து கேட்டுக்கொண்ட நடக்கணும். சூதாட்டத்துக்கு யாராவது கருத்து கேட்டுக்கொண்ட நடத்தம், சூதாட்டத்துக்கு யாராவது கருத்து கேட்டுக்கொண்டு சூதாட்டத்தை யாருக்காவது யாரும் தெரியுங்களா? ஆன்லைன் சூதாட்டத்தை பத்தி யாருக்காக தெரியுமா? தெரிஞ்சவங்க கேட்டதான தெரியும். தெரிஞ்சவங்க கேட்டா சொல்லுவாங்களா? ஆகிட்டு எவ்வளவு கேவலம் பாருங்க. இப்ப சிந்திக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கல, எது நல்லது எது கெட்டதுன்னு கூட சிந்திக்க முடியல. சூதாட்டம்னாவே கிராமத்துல சொல்லுவாங்க, சூதாட்டம்னா அந்த குடும்பமே விளங்காதுமா? இப்படிப்பட்ட சூதாட்டத்திற்கு துணை போகின்ற ஆட்சி தான் இன்றைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டம் சரி, திருப்பூர் மாவட்டம் சரி, அண்ணா திருப்பூர் கோட்டை கோட்டை